வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தனாசார் 360 யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கோவை, யூஜி அட்மிஷன்ஸ் 2022-23, இந்த ஆண்டுக்கான யூஜி அட்மிஷன்ஸில் 3/12/2022 அன்னைக்கு இம்பார்ட்டண்ட்டான 3 அப்டேட்ஸ் வெளிவந்திருக்கு. ஸோ அதில் வந்து பாருங்கள், ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர், 7.5% கோட்டா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷெட்யூல், எராட்டா டூதி ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட்டு. ஸோ இந்த 3 அப்டேட் வந்து இன்றைக்கி 3/12/2022 இன்றைக்கி வெளிவந்திருக்கு. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து ஏற்கனவே 7.5% கோட்டாக்கான சிவி ஷெட்யூல் அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் அப்டேட் ஆகிடுச்சு. அந்த வீடியோவுக்கான லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் டிஎன்ஏயில் அட்மிஷன் பண்ணணுன்னா உங்களுக்கான எல்லா வீடியோஸ்க்குமான டீட்டெயில்ஸ் நம்ம சேனலில் பப்ளிஷ் ஆகிருக்கு. அதற்கான பிளேலிஸ்ட் லிங்க்கையும் நான் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் இதை பற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் 2022-23 டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, டிஎன்ஏயூவில் ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து 5/12/2022 ஆரம்பித்து 8/12/2022 வரைக்கும் நடக்குது. ஏற்கனவே நம்ம வந்து ஓவரால் கவுன்சிலிங் ஷெட்யூல் பார்த்துட்டோம். அதில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்க்கான ஷெட்யூல். இங்கே பாருங்கள், இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், கேண்டிடேட்ஸ் நீடு நாட் டு கம் டு டிஎன்ஏயு கோவை டு அட்டன் தி ஆன்லைன் கவுன்சிலிங் ஆஸ் யூ கேன் அட்டன் தி ஆன்லைன் கவுன்சிலிங் ஃப்ரம் எனிவேர் யூஸிங் தி இன்டர்நெட். ஸோ இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு நீங்கள் டிஎன்ஏக்கு நேரில் போகணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் ஆன்லைன் வழியாகவே கவுன்சிலிங் அட்டன் பண்ணிக்கலாம். இது எல்லாருக்கும் தெரியும். அடுத்து பாருங்கள், டியூரிங் தி பீரியட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் இன் தி அப்ளிகேண்ட் can modify the college and the course choice as detailed below. நீங்கள் ஏற்கனவே வந்து உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் பிடிச்ச கோர்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை மறுபடியும் ஒரு டைம் வந்து ரீஆல்டர் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் தான் இங்கே வந்து ஒரு 8 ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், அதுக்கான வெப்சைட் வந்து tnau.ucanapply.com. இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து இங்கே சொல்லியிருக்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்புமே பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸு. ஸோ உங்களோட லாகின் பேஜுக்கு போயிட்டு உங்களோட கரெக்டான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐக்கான் ஓப்பன் ஆகும். பாருங்கள், கிளிக் ஆன் மை அப்ளிகேஷன் ஐக்கான் அண்டு கிளிக் தி எடிட் பட்டன். இது ஸ்டெப் 4 சொல்கிறாங்க. இந்த ஸ்டெப் 4 ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்களே சாய்ஸ் ஃபில்லிங்கில் உங்களோட கோர்ஸு, காலேஜ் ப்ரிஃபரன்ஸு இதெல்லாம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை மாடிஃபை பண்ணுறதுக்கு ஸ்டெப் 5 ஃபாலோ பண்ணுறோம். அது பாருங்கள், இந்த ஒரு டைம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஆல்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்ன காலேஜ் பிடிக்கும், அதில் என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது தான் இந்த ஸ்டெப் 5. இது முடித்ததுக்கப்புறம் ஸ்டெப் 6, கிளிக் ஆன் சேவ் அண்ட் ப்ரொசீட் பட்டன். ஸோ நீங்கள் சேவ் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் வந்து சேவ் ஆகிடும் அண்டு நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். இது முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கான கவுன்சிலிங் ஃபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் வந்து ஆன்லைன் வழியாக தான் பே பண்ணணும். ஏற்கனவே பாருங்கள், இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் நம்ம கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஆன்லைன் கவுன்சிலிங்க்கான ஃபீஸு. நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள் கவுன்சிலிங் ஃபீஸ், இது வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த கேட்டகரியில் இருக்கும்போது 1500 ரூபாயும், அதர் கேட்டகரிஸில் வரும்போது நீங்கள் வந்து 3000 ரூபீஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் உங்களோட கவுன்சிலிங் ஃபீஸ். இதை நீங்கள் பே பண்ணிங்கன்னா தான் ஃபர்தராக நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஸ்டெப் 7 நீங்கள் கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து வந்து ஸ்டெப் 8. அதுக்கு முன்னாடி கவுன்சிலிங்க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1:5, அதாவது ஒரு பிளேஸ்க்கு 5 ஸ்டூடெண்ட்டை வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ கவுன்சிலிங் அட்டன் பண்ணி முடித்து அதில் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுதான் வந்து ஸ்டெப் 8. இதுக்கு வந்து நீங்கள் டிஎன்ஏயு கோவைக்கு நேரில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான மொத்த டீட்டெயில்ஸும் நம்ம சேனலில் வீடியோவாக இருக்குது. கவுன்சிலிங் ப்ராசஸ், அட்மிஷன் ப்ராசஸ் சார்ந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம சேனலில் வீடியோவாக இருக்கும். நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். டிஎன்ஏயுவில் ஸ்பெஷலாக வந்து ஸ்லைடிங் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸ்லைடிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் நினச்ச காலேஜில் நினச்ச கோர்ஸ் கிடைக்காம வேறு ஏதாவது காலேஜில் உங்களுக்கு பிடிக்காத ஒரு கோர்ஸோ அல்லது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணாத காலேஜோ உங்களுக்கு அலாட் ஆகி வருது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து ஸ்லைடிங் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம்.
இதற்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அன்றைக்கி கிடைக்கும். ஸோ ஸ்லைடிங் சார்ந்த அனைத்து டீட்டெயில்ஸ்க்கும் நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட் ஆஃப் மார்க் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஸ்லைடிங் ஆப்ஷன் கொடுக்கலாம். அப்போ யார் யாரெல்லாம் ஸ்லைடிங் ஆப்ஷன் கொடுக்கணும், அதனால் என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வாட் இஸ் ஸ்லைடிங் ப்ராசஸ் இன் டிஎன்ஏயு அப்படிங்கிற அந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக கிடைக்கும். ஸோ அதையும் நான் லிங்காக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிற டீட்டெயில்ஸை ஃபாலோ பண்ணி கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸில் சந்திக்கலாம். நன்றி.